அடுத்ததாக திரு குமரகுரு ஐயா அவர்கள் வருவார். அனைவருக்கும் இனிய குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். நான் கல்லூரியில் பணிபுரிகின்ற பொழுது ஒரு பாடல் அவர் கேட்ட மாதிரி நானும் கேட்டேன். பையங்கிட்ட எப்படியாவது நாட்டை திருத்திடுவாங்க நினச்சிட்டு கேட்டேன். ஒரு பாட்டு இல்லட்ட ஒரு கவிதை சொல்லடா அப்படின்னதும் ரெண்டே வரியில் ஒரு கவிதை சொல்லட்டுமா சார்னா, ஏ அப்பா எவ்வளோ பெரிய அறிவு எனக்கு வந்துருச்சு, ரெண்டு வரியில் கவிதை சொல்லணும்னா அப்போ மிகப்பெரிய அறிவாளியை நினச்சிட்டு நான் அவன்கிட்ட கேட்டேன், சொல்லுடா சொல்லு நீ என்ன சொல்லி நான் அதை கேட்கம்டா, தப்புன்னே சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னே சொல்லுதம்டா, சொல்லு சொல்லு அப்படின்னு அவன் ஒரே வார்த்தை சொன்னான், ஊரெல்லாம் ஒரே தோசை, உன் மேலே எனக்கு ஆசைன்னு. இப்படித்தான் சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. என்ன அவர்கள் சொல்லும் போது எங்களுடைய இளைஞர்கள் சமுதாயத்தை, நாங்கள் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய இளைஞர்களை வரவேற்கிறோம், நாங்கள் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு மெட்ராஸில் வந்து இறங்கி ஒரு பஸ்ஸில் ஏறி வர்றேன், அண்ணா ஸ்கொயர் அதுக்கு போன அப்படின்ட்டு ஏறி கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்களே ஒரு ஏழு பேர் வாசலில் படியில் நின்றுக்கிட்டான். முன்னால் இருக்க பொம்பளை பிள்ளைகளை பார்த்து, மாங்குயிலே மஞ்சக்குயிலே பஸ்ஸை விட்டு இறங்கு, வாழைப்பழம் வாங்கித்தாரேன் குரங்கே கொஞ்சம் இறங்கு. இளைஞர்களுடைய பாடலை பாருங்க. இன்னைக்கு நான் மெட்ராஸில் நான் புதுசாக வந்து படித்தது, இது எங்கேயோ தயாரிச்சுட்டு வந்து படிக்கல அவன், அதுக்கு மேலே வந்து என்னது அங்கே சைடில் ஃபுட்போர்டில் நின்று என்ன செய்கிறான் அடிக்கக்கூடியது. அடுத்த பாட்டு பாருங்க, எவ்வளோ அருமையாக எழுதுனாங்க, அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு இவங்க பாடுறாங்க. இந்த எதிரணி கூட்டம் பூரா உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கும் போலுக்கு இது சரி. ஏன்னா மெட்ராஸ் வாசிகளாக அதனால் என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கமலாவும் நீயே விமலாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே கமலாவும் நீயே. அதில் எப்படி இப்படி ஒரு மியூசிக் போடுறதுக்கு வந்து என்னது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், இவர்களால் நாட்டை வந்து என்ன சீர்திருத்த முடியும் அப்படி இல்லை. அதே போல் ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தான், சும்மா லவ் பண்ணால் 20 மார்க்கு, சுமாராக லவ் பண்ணால் 40, நல்ல லவ் பண்ணால் 80 மார்க்கு, சின்சியராக லவ் பண்ணால் 10 மார்க்கு. கவிதை இப்படி எழுதக்கூடியவர்கள். காந்தி ஜெயந்தி கேட்டேன், ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் பையன்கிட்ட, நான் படிக்க நான் வேலை பார்த்த கல்லூரியில் கேட்டேன், ஏப்பா காந்தி ஜெயந்தி எப்போ வரும் அப்படின்னு. எந்திரிச்சானே, எந்திரிச்சான், அவன் மறுக்கலை, எந்திரிச்சான், சார் காந்தி எரியும் வரமாட்டார், ஜெயந்தி 9 மணிக்கு வருவா அப்படி. இன்றைக்கும் சனி ஞாயிறு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம், ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கே போகணுமே அப்படின்னு. ஏனென்றால் அந்த கடைகள் அடைச்சிருமா, தயாராகுதான் காந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்தை அன்னைக்கு கடையை அடைக்க விடாமல் நம்ம போராட்டம் நடத்தணுமா ஒரு கூட்டம். ஏன் அந்த கடை அடைச்சிருமா, வேகம் பரிதவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல். 10 மாதம் சுமந்த தாய் 10 நாளில் இறந்து விடுவாளான்னு சிஎல் போட்டு வரக்கூடியவன் இருக்கும் வரை இவர்கள் வந்து தேசிய பற்றிய முன்னேற்றவே முடியவே முடியாது, அந்த அளவிற்கு ஒரு எண்ணம். கல்லூரியில் எப்படி இருக்காங்க, ஒவ்வொருத்தருமே புறமுதுகு காட்டக்கூடிய சமுதாயமே ஆயாச்சு லேசம். இப்போ ஒரு இதுவும் கொண்டு வந்துட்டாங்க, யூ சுட் நாட் டூ யுவர் ஒர்க் வித் ஹார்ட் பட் அட் த சேம் டைம் யூ மஸ்ட் டூ யுவர் ஒர்க் வித் ஸ்மார்ட்டுங்க, லேசாக செஞ்சுட்டு போங்க. இவன் பையன் வாத்தியார் கொஸ்டின் கேட்டால் எது கேட்டாலும் ரைட்டுன்னு சொல்லு சொல்லுன்னா அவன் ஏதாவது வந்து என்ன செஞ்சிட்ருக்கான் சொல்லிகிட்டு இருக்கான். ஒருத்தன் ஏன்ட்ட சொன்னான், சார் நேற்று நடத்தின பாடம் நல்லா இருந்தது சார்னா. உடனே நான் சொன்னேன், நேற்று நான் வரலேன்னு, அதான் நல்லா இருந்தது சார். அதே பையன்ட்டு நானும் ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஏல நான் பெரிய ஆளாடா உங்கள் அம்மா பெரிய ஆளான்னு, ஆசிரியர் பெரியவரா அம்மா பெரியவரான்னு கேட்டதான் ஒரே வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா, சார் நீங்கள் தான் பெரிய ஆளுன்ட்டான், பேசாமல் நான் பாடம் நடத்த விட்டுட்டு அவன்கிட்ட போய் கேட்டேன், நான் எந்த வகையில் பெரிய ஆளுனாலும் சார் எங்கள் அம்மா தாளாட்டினா நான் மட்டும் உறங்குவேன், நீங்கள் தாளாட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த வகுப்பும் உறங்கிடுங்களா சார், அப்போ நீங்கள் தானே பெரிய ஆளுங்க. இளைஞர் சமுதாயம் எப்படி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோன்னா அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வீட்டில் பேசணுன்னு பாருங்கள், பேச்சுவார்த்தையே குறைஞ்சி வச்சு. நான் மெட்ராஸுக்கு பஸ்ஸில் வரும்போது அவங்க ஒரு பாட்டு போடுறான், வந்துகிட்டு கூடிய பஸ்ஸில் இவன் ஒரு பாட்டை போடுறான், அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்காது அது ஒரு பாட்டை போடுது, செல்லு வந்துருச்சுன்ட்டு ஒரே கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து ஹலோ மை டியர் எந்த ஊர் உங்களுக்குன்னு கேட்காங்களா, கேட்கவே இல்லை. அவன் ஃபுல்லாக அதிலே உட்காந்துருந்தான், சங்கமமாகி அந்த செல்ஃபோன்லேயும் கிரிக்கெட்லேயும். அவர்கள் சொன்னார்கள் கிரிக்கெட்டை பற்றி, நாங்களும் சந்தோஷப்படுகிறோம் கிரிக்கெட் ஒன்றுமில்லை, ஆனால் இது போல் கால்பந்துக்கு விளையாட்டுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்தீர்களா, இல்லை.
நாடு இவ்வளவு தூரம் வந்து கொண்டிருக்கிறது என்பது நாட்டில் நடக்கக்கூடிய 99% குற்றங்களுக்கு காரணம் குடி என்று எடுத்திருக்கிறார்களே, அதற்கு நாம் ஒரு முடிவு எடுத்தோமா? அது எடுக்கலை. நாம் அந்த சிந்தனைக்கே நம்ம வர்றதே இல்லை. ஆனால் இது போன்ற இளைஞர்களால் இந்த நாட்டை ஒப்படைத்தால் எப்படி அவர்கள் காப்பாற்ற முடியும்? அவர்களுக்கு தேசப்பற்று குறைந்து விட்டது. ஏனென்றால் திரைப்படங்களில் முன்னால் நாங்கள் சினிமா பார்க்கும்போது பெற்றோர்களோட போயிருக்கும்போது எங்கள் அம்மாவும் சேர்ந்து எந்திப்பா, எப்போ படம் முடிஞ்ச பிறகு. எங்கள் அம்மா படிப்பறி பெற்றவள், ஆனால் எங்கள் அம்மா என்னுடைய தம்பி எங்கள் அக்கா எல்லாரையும் சேர்ந்து ஸ்டாண்டப் ஆடிம்பா. என்ன ஸ்டாண்டப்னா, படம் முடிஞ்சதும் ஜனகானமனை போடுவான். இப்போ எங்கே போடுதான்? மேற்கத்திய நாகரிகம் நாகரிகம் என்று சொல்லி ஈட்ஸ் என்ற ஒரு கவிஞன் அழகாக எழுதுவார், பிரேயர் ஃபார் மை டாக்டர் என்று. அதில் சொல்வார், இந்த நாகரிகங்கள் நம்ம அழிக்கக்கூடியவை, இந்த நாகரிகங்களில் நாம் மூழ்ந்து திளைக்கின்றோம், இந்த நாகரிகங்கள் நம்மை அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அழகாக சொல்வார். எத்தனை பேர் இருக்கான் பள்ளிக்கூடங்களில் நம்ம வந்து என்ன செய்ய முடியலை, நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடத்த முடியவில்லை. ரத்த தானம் கொடுக்கீங்களே தலைவன் பிறந்த நாளில், அது என்னைக்காவது கொடுக்க வேண்டியதானே? அன்னைக்கு கொடுத்த அந்த ரத்தம் எங்கிட்ட போயிருது, செல்லாமல் போயிருது. யாருக்காவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு அன்னைக்கு கொடுத்துருந்தா பட்டாசு பால் குடத்தை எடுத்து என்ன செய்தோம், ஊற்று தான். சினிமா படம் ஒன்று வந்துருச்சுன்னா பெத்தவாங்க தெருவில் இருக்கா, அவள் இறந்த அன்னைக்கு ஒரு பால் குடம் பட்டாசு வெடிக்காமன்னு பாருங்கள், வெடிக்கவே மாட்டான். ஏனென்றால் அவர்களின் மீது நமக்கு அன்பில்லை. ஏதோ ஒரு பகட்டான வாழ்க்கை, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டெமான்சேஷன் எஃபெக்டில் பயங்கரமாக சென்று கொண்டிருக்கணும் தவிர, நாம் நம்முடைய நாட்டின் மீது இல்லை. இந்த போக்கு இளைஞர்களிடம் மாற வேண்டும். நாளை இந்தியாவை இந்தியர்கள் காப்பாற்ற வேண்டும், இளைஞர்கள் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற நோக்கோடு புதிய தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.